காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து கணிசமாக உள்ளது. நேற்று இரவு 9 மணி நிலவரப்படி கபினி அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 40,000 கனஅடி தண்ணீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 2,732 கனஅடி தண்ணீரும், மொத்தம் இவ்விரு அணைகளில் இருந்து 42,732 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 61,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதான அருவி, 5 அருவி பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. ஒகேனக்கல் அருவிகள் மற்றும் ஆற்று பகுதிகளில் பொதுமக்கள், சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் இருந்து மா தண்டபாணி.